ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணையகளே. சீக்கிரமே ஸோ வீடியோ பண்ணி அமைக்கும் மூலமாக நிறைய எட்ஸ் இல்லை. ஸோ நம்ம இது வீடியோ என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, MAWS எக்ஸாம், அதாவது நகராட்சி எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கான இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரப்போது 26, அது செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு நமக்கு ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா? இப்போ அந்த நகராட்சி எக்ஸாம்ல மொத்தமாக இன்டர்வியூல 60 மார்க் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 60 மார்க்ல, சரிங்களா, இப்போ 60 மார்க் இருக்கு. இப்போ நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூல எவ்வளவு மார்க் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, மினிமம் எவ்வளவு மார்க் போடுவாங்க, மேக்ஸிமம் எவ்வளவு மார்க் போடுவாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு தெரியணும். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தெரிஞ்சு உனக்கு வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோல போயிடலாம். சேம் டைம் தி MAWS-க்கு ஃப்ரீ இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறோம் ஆன்லைன்ல. அந்த கிளாஸஸ் அந்த இன்டர்வியூ கைடன்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். MAWS வாட்ஸ்அப் குரூப்னே இருக்கும், ஓகேவா? அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்சவங்க ஜாயின் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சேம் டைம் வரப்போ ஏஇ எக்ஸாம் ஆகட்டும், JDO, மோடல் இன்ஸ்பெக்டர், அந்த டிப்ளமோ ட்ரிபிளி, இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்மே நம்ம கிளம்பி ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் ஃபீஸ் நம்ம தான் கம்மியாக வச்சிருக்கோம், ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா 7728-9728 இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்க உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பை இந்த MAWS இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க மொத்தம் எத்தனை மார்க்குப்பா, 60 மார்க், ஓகேவா? மொத்தமா 60 மார்க், ரைட்? இப்ப எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 450 மார்க்கு எழுதிருப்பீங்க. கொஸ்டின்னு பார்த்தா 300 தான், ஆனா மார்க்னு பார்த்தா 450, ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், ஓகேவா? இப்ப நான் உதாரணம் சொல்றேன், நீங்க 300க்கு ஒரு 200 கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா 450க்கு அப்ப நீங்க 300 மார்க் எடுத்திருப்பீங்கன்னு அர்த்தம், கரெக்டா? ரைட். இதுக்கான ரிசல்ட் கொடுத்துட்டாங்க, இதை விட்டுருங்க. இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இதுல கண்டிப்பா நான் சொல்றேன், அதாவது இப்ப TNPSC நடத்தின இன்டர்வியூஸ் ஆகட்டும், லைக் குரூப் 2, குரூப் 1, இதை தாண்டி வேற எக்ஸாம்ஸ் எல்லாம் நார்மலா இன்டர்வியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 60% போட்டுருவாங்க, ஓகேவா? நீங்க இன்டர்வியூ அப்பியர் ஆனாலே போதும், நம்மளோட பர்ஃபார்மன்ஸ், மீதி விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உறங்கட்டி வச்சிருங்க. மினிமம் 60% போட்டுருவாங்க, ஓகேவா? அப்ப 60க்கு 36 மார்க் கேரண்டியா போட்டுருவாங்க, நீங்க இன்டர்வியூக்கு அதுக்கு அப்பியர் ஆகணும், ஓகேவா? 60க்கு 36 மார்க் மினிமம் போட்டுருவாங்க, ஓகே. மேக்ஸிமம் எவ்வளவு சார் போடுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப எப்படி சொல்றது, ஓரளவு நான் இன்ட்ரி நல்லா பண்றேன் சார், நல்லா பர்ஃபார்ம் பண்றேன், எனக்கு என்ன அளவுக்கு சார் மார்க் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 45ல இருந்து 50 வரைக்கும் கிடைக்கும், ஓகேவா? நீங்க நல்லா இன்டர்வியூ பண்ணிட்டீங்க, வேற லெவல்ல பண்ணிட்டீங்க, அதாவது உங்களுக்கு இன்டர்வியூல மார்க் குறைக்க வழியே இல்லை அப்படின்னா, கண்டிப்பா 60 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? இது கொஞ்சம் ரேர் கேஸ் தான், 60க்கு 60 போடுறது தான் கொஞ்சம் ரேர் கேஸ், ஓகேவா? மினிமம் 36 போட்டுருவாங்க, மேக்ஸிமம் ஒரு 45ல இருந்து 50, ஏன்னா 45%-75% ஒரு இன்டர்வியூ நடந்தா அதுல மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 75% மார்க் போட்டுருக்காங்க நான் பார்த்த வரைக்கும், ஓகேவா? ஏன்னா நம்மளோட TNPSC குரூப் 2 இன்டர்வியூல 40 மார்க்கு நடக்கும், முன்னாடி போன குரூப் 2 வரைக்கும் நான் சொல்றேன், இன்டர்வியூ 40 மார்க் நடக்கும். ஏன்னா குரூப் 2னாலே, அதாவது குரூப் 2A நான் இன்டர்வியூ, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டா இருக்கும், அதுக்கு இன்டர்வியூ இருக்கும், அதுக்கு 40 மார்க் நடக்கும், ஓகேவா? நிறைய பேருக்கு 30 மார்க் போட்டிருப்பாங்க, மினிமம் 24 போட்டிருப்பாங்க, ஏன்னா 60% போடணும்ல, மினிமம் 24 போட்டிருப்பாங்க, நிறைய பேருக்கு 30 போட்டிருப்பாங்க. காரணம் அந்த 75%, 75% அப்படிங்கிறது நீங்க ஓரளவு நல்லா பண்ணீங்கன்னா போட்டுருவாங்க, உங்களுக்கு மார்க் குறைக்க வழியே இல்ல, மார்க் போட்டே ஆகணும் அப்படின்னா 60க்கு 60 போடவும் வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? அப்ப 36ல இருந்து 60க்குள்ள என்ன வேணாலும் வரலாம், இந்த 45 அந்த சரௌண்டிங்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது நகராட்சி எக்ஸாம்ல இன்டர்வியூ பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ், 36ல இருந்து 60 நிப்பாட்டுறேன், ஆவரேஜா 45 அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னன்னா, நீங்க ரிட்டர்ன்ல நிறைய மார்க் எடுத்துட்டீங்க, டாப் ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்டர்வியூ கவலைப்பட தேவையா, 36 மார்க் கண்டிப்பா வந்துடும், ஓகேவா? ரிட்டர்ன் ஆவரேஜா பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இன்டர்வியூல ஒரு 60 மார்க் விழுந்தா நல்லா நீங்க வேலைக்கு போயிடலாம். நான் ரிட்டர்னும் கம்மியா வந்துருக்கு, இன்டர்வியூ நான் சரியா பண்ணலனாதான் நம்ம வந்து கொஞ்சம் ரேரா கொஞ்சம் வேலைக்கு போறது கொஞ்சம் சிரமமாயிடும், ஓகேவா? இதுதான். ஆனா இன்னொரு பிரச்சனை, ரிட்டர்ன் எக்ஸாமுக்கான மார்க்கும் கொடுக்கல, ஆஸ் வெல் அஸ் என்ன ரேங்க்னு கொடுக்கல, ஓகேவா? மார்க்கை தாண்டி ரேங்க் வேணும்னா, மார்க் கூட ஆன்சர் கீ வச்சு ஓரளவு கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க நீங்க, நான் இவ்வளவு கொஸ்டின் ரைட் வருது சார் எனக்கு அப்படின்ட்டு. ரேங்க் தெரிஞ்சா அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா? ஏன்னா இப்போ ஒரு இப்போ நீங்க பி அந்த பி வேகன்சி மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 700-800 அந்த ரேஞ்சில் வேகன்சி இருக்கு. டிப்ளமோன்னு எடுத்து பாக்குறப்ப திரும்ப ஒரு 1800 அந்த ரேஞ்சில் வேகன்சி இருக்கு, ஓகேவா? நம்ம கொடுத்துருக்க வேகன்சியை விட ஒரு பாதி ரேங்க்குள்ள இருந்தோம்னா டெஃபினட்டா நமக்கு கிடைச்சிரும் இன்டர்வியூ எப்படி பண்ணாலும், புரியுதா? அப்ப ரேங்க்ங்கிறது இங்க மேஜர் ரோல் பிளே பண்ணும், ஆனா உங்க ரேங்க் கொடுக்கல, ஓகேவா? சோ அதனால இன்டர்வியூ எல்லாருமே ஓரளவு நல்லா பண்ண ட்ரை பண்ணுங்க,
இந்த லெவல்ல மார்க் வரும். ஓகேவா? சோ உங்களுக்காக தான் இன்டர்வியூக்கு நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. புரியுதா? சேம் டைம் வரப்போற ஏ எக்ஸாம் ஆகட்டும், ஜேடிஓ, மோட்டார் வெஹிக்கிள், டிப்ளமோ, ட்ரிபிள், இதுக்கான கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் எல்லாமே கம்மியான ஃபீஸ் கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும்னா 7708-9728 இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க ஒரு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.